உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி விஜய் சினிமா துறையில் காலடி வைத்தது முதல் தற்போது வரை எந்த இடத்தில் இருக்கிறார் என்று பார்த்தால், அவரை யாரெல்லாம் கிண்டலாக பேசினார்களோ அவர்களின் அட்டைப்படங்களில் முதலில் போடுவதற்காக கேட்கப்படும் இடத்தில் உயர்ந்திருக்காரு. தனது தந்தையின் கரம் பற்றி திரைத்துறையில் காலடி எடுத்து வைத்தாலும், அதன் பின் தனக்கான பாதையை தனது விடாமுயற்சியால் தானே அலங்கரித்து இன்று ஆள போறான் தமிழன் என எல்லைகளை கடந்து வெற்றி கொடி நாட்டியிருக்காரு. தளபதி விஜய் இவரின் பிறந்த நாள் கூடிய விரைவில் வர இருக்கு. இதற்காக ரசிகர்கள் தற்போதே தயாராகிட்டு இருக்காங்க. மேலும் தற்போது தளபதி விஜய் அட்லி இயக்கத்தில் நடித்து வரும் படம் தான் தளபதி 63. இந்த படம் விளையாட்டை மையப்படுத்தி எடுத்துட்டு வருவது நம் அனைவருக்குமே தெரியும். இந்த படத்தின் எதிர்பார்ப்பு அதிகரித்து வரும் நிலையில் அனைவருக்கும் அதிர்ச்சி தரும் விதமாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ரிலீஸுக்கு முன்பே தளபதி 63 திரைப்படம் 28 கோடி வசூல் செய்து விட்டதாக தகவல் வெளியாகிருக்கு. இது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்திருக்கு. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான தளபதி விஜய் தற்போது அட்லி இயக்கத்தில் AGS நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகி வரும் தளபதி 63 என்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் ரிலீஸிற்கு முன்பே 28 கோடி சம்பாதிச்சிருக்கு. எப்படி என்று தானே யோசிக்கிறீங்க. இந்த படத்தின் படப்பிடிப்புகள் ஒரு பக்கம் பிஸியா சென்றாலும், இன்னொரு பக்கம் பிசினஸும் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தின் சேட்டலைட் உரிமையை வாங்க 2 முன்னணி டிவி சேனல்கள் போட்டி போட்ட நிலையில் சன் டிவி வெற்றி பெற்று சேட்டலைட் உரிமையை 28 கோடிக்கு கைப்பற்றிருக்காங்களாம். தளபதி நடிப்பில் கடைசியாக வெளியான படம் சர்க்கார், இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிச்சிருந்தாங்க. தற்போது தளபதி 63 படத்தின் சேட்டலைட் உரிமையை கைப்பற்றிருக்காங்க. ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி. சர்க்கார் படத்தின் ப்ரமோஷனை வித்தியாசமா வேற லெவல்ல வெளியிட்டது சன் நிறுவனம். அதனால் தளபதி 63 படத்தின் ப்ரமோஷனையும் இந்நிறுவனம் பிரம்மாண்டமான முறையில் வெளியிட திட்டமிட்டிருப்பாங்க. இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தளபதி 63 திரைப்படம் 100 கோடி பட்ஜெட்ல உருவாகிட்டு இருக்கு. அதில் தற்போதே 28 கோடி கிடைத்து விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது கிடைத்திருக்கும் தகவலின்படி, இவர் பிறந்த நாளில் ரசிகர்களுக்கு ஒன்று அல்ல 2 விருந்து இருக்காம். ஒன்று தளபதி 63 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், மற்றொன்று லோகேஷ் கனகராஜ் இயக்கும் தளபதி 64 படம் குறித்து அறிவிப்பாம். ஒரு படத்தின் அப்டேட் வந்தாலே ரசிகர்கள் கொண்டாட்டம் வேற லெவல்ல இருக்கும். அதிலும் அடுத்த படத்தின் அப்டேட் வந்தால் சும்மா விடுவாங்களா என்ன? எப்படியும் டபுள் ட்ரீட் நிச்சயம். ரசிகர்களின் கொண்டாட்டம் வேற லெவல்ல இருக்கும் என நம்பலாம்.